என்னங்க மழை பெய்யறது கூட தெரியாம போறீங்க? ஓ, நீங்க மழையில நினைய ஆசைப்பட்டு நடந்து போறீங்களா? அப்ப ஓகே, கொட வேண்டாம். என்ன குல்ஃபி சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்க. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னீங்க? எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு பொண்ணு வருவா, அவனை வாழ்க்கையோட உயரத்துக்கு கொண்டு போவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா, எதுக்கு என் மேல பூ கொட்டினீங்க? எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா போச்சு தெரியுமா? பார்த்தா வெக்கப்பட்ட மாதிரி தெரியலையே. வானத்துல இருந்து தேவதைகள் நமக்கு பூ தூவுறாங்கன்னு என்ஜாய் பண்ணி ரசிச்ச மாதிரில இருந்துச்சு. சென்னையில அடிக்கடி ஸ்லிப் ஆகுறேன்னு பார்த்தா என் பேர் கருப்பன் மாத்திருவியா? மீரா, மீரா கையில மீரா. வாட் எ கோயின்சிடென்ஸ். நல்லா இருக்குல்ல? இது பொம்மை மாதிரி தெரியல, இதுக்குள்ள உயிர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அம்மா, இந்த மீராவை நீயே வச்சிருக்க? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். நீ கிருஷ்ணரோட டிவோட்டி, மீராவும் டிவோட்டி, அதனால வச்சிருப்ப? இல்ல. அப்படியா? அப்ப வேற எதுக்காக இருக்கும்? ஓ, யாருக்காவது பிரசன்ட் பண்ண வாங்கிருப்ப. யாருக்காவதுன்னா யாருக்கு? ஓ, மனசுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க தான் கருப்பர் அருள் உள்ளவராச்சே, பொய் சாமி ஆடினவளை கண்டுபிடிச்சவராச்சே, அந்த மாதிரி இந்த மீனா மனசுல இருக்கறத கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரா கருப்பரே? என்ன கருப்பரே, அருவா இருந்தா தான் கண்டுபிடிப்பீங்களோ? அருவா இல்ல, அந்த ஆண்டவனே இருந்தாலும் பொண்ணுங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. கெட்டி மேலும் கெட்டி மேலும் மனசுல என்ன இருந்தாலும் அத மறந்துட்டு எந்த மறுப்பும் சொல்லாம நீ இதுக்கு சம்மதிச்சே ஆகணும். என்னால சம்மதிக்க முடியாது. நீ சம்மதிக்கலனா நான் சம்மதிக்க வைப்பேன். ஏன் விருப்பம் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது. முடிச்சு காட்டுட்டுமா? முடியாது போடா.
தாத்தா சொல்லு பேராண்டி. என்ன பாட்டியோட ஜாலியா ட்ரிப் போற மாதிரி இருக்க? இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள் பா. அதான் என் கொஞ்சாதி ஆசைப்பட்டான்னு சொல்லி அவளை கோயிலுக்கு கூப்பிட்டு போய் வந்துட்டு இருக்கேன். கல்யாண நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் பாட்டி. தேங்க்யூ பேத்தி. இவா எனக்கும் சைக்கிள் ரைடு போகணும் போல இருக்கு. தாத்தா என்ன கண்ணு, உங்க பொஞ்சாதி ஆசைப்பட்ட மாதிரி என் பொஞ்சாதி ஒண்ணு ஆசைப்படுறா? என்ன அது? உங்கள மாதிரி நானும் அவளை சைக்கிள் வச்சு கூட்டு போகணும்னு ஆசைப்படுறா. போய்க்கா போச்சு. இப்ப பாரு கொஞ்சிக்கிட்டே இரு, உனக்கு வேற வேலையே இல்லையா? இல்ல எனக்கு வேற வேலையே இல்ல. ஓகேவா, கொஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த ஏர் கடைக்கே வந்திருக்கோம். நான் ஹாட் வாட்டர் கொடுத்துட்டேன், பதிலுக்கு நீ கொடு. பைக்ல வந்து ஃபைட் பண்ணி அப்புறம் காருக்கு மாறி இப்படி உடம்பு ஸ்ட்ரெயின் ஆகி டிராவல் பண்ண டயர்ட்ல ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன்னு பார்த்தா நீ கொஞ்சம் கூட டயர்ட் ஆக மாட்டேங்கிற. நீ பக்கத்துல இருந்தா நான் என்னைக்கும் டயர்ட் ஆக மாட்டேன். முதல்ல ஹாட் வாட்டர் கொடு. விடு, ஹாட் வாட்டர் கொடுக்க ஆரம்பிச்சா இன்னைக்கு ஃபுல்லா நீ அதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ. எனக்கு நிறைய இடத்துக்கு போகணும், குளிச்சிட்டு வர நம்ம வெளியே கிளம்பலாம். ஏய் குளிக்க போறியா? சரி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் குளிக்கும் போது நீ என்ன ஹெல்ப் பண்ணுவ? இது என்ன கேள்வி? உனக்கு சோப்பு போடுவேன்ல. என்ன மாமா, ஏற்காடு வந்ததுல இருந்து அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்க. என்ன பண்றது, கிளைமேட் கூலா இருக்கே. அவ்வளவு குளிருதா மாமா? ஆமா, நாம ஒண்ணு காஷ்மீருக்கு வரல, ஏற்காட்டுக்கு தான் வந்திருக்கோம். என்ன பண்றது, நாம எங்க இருந்தாலும் என் உடம்பு குளிர் தாங்காத உடம்பு. இங்க இருந்து போற வரைக்கும் உன் கத கதப்ப வச்சுதான் நான் தப்பிச்சாகணும். மாமா ஒண்ணும் சொல்லாத. யார் மாமா இந்த நேரத்துல? தெரியலையே. மீரா, ஓ ஒரு உங்க அப்பா ஏதாவது கிளம்பி வந்துட்டாரு ஏற்காடுக்கு? ஐயோ மாமா, நீ வேற பயமுறுத்தாத, போய் யாருன்னு பாரு. விளையாடாத யுவா, அம்மா பாட்டி அத்தை எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீ என்ன சொல்ற? நீ தரலனா நானும் தர மாட்டேன். உனக்கு இது வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப கூட சரி தர. குட் கர்ல். என்ன சொல்ல ஏது சொல்ல, கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை. என் புள்ளங்கிறத நிரூபிடா, தூக்கடா என் மருமகளை. தூக்கிட்டாலும் ஏன் கிட்டே சவாலா? இப்ப எப்படி தூக்குறன் மட்டும் பாரு, நல்லா டாப்ல கட்டு வா. குண்டு கட்டா தட்டி தூக்க போற கண்ண பொத்தி. இவா போதும், வந்து படு. அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டி எப்படி எல்லாம் பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பாத்துப்பேன். நாம ரெண்டு பேரும் ஜாலியா ஊர் சுத்த போறோம். இன்னியோட இந்த வேலைக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வெச்சிரு. ஏன் சார்? கேனு வீட்ல இருக்கறதா நினைப்போ, ஆபீஸ் போற ஐடியாலாம் இல்லையா? ஆபீஸ் டைம்ல ஆபீஸ் போவேன், மிச்ச நேரத்துல என் பொண்டாட்டிய நல்லா பாத்துப்பேன். நீ இனிமே எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். ஏய்
பரவாயில்ல மீரா. பயந்துட்டியா? என் உயிரை போயிடுச்சு மீரா. ஆனா அன்பு என்னைக்குமே தூத்து போகாது மீரா. நம்ம காதல் ஜெயிச்சிருச்சு. லவ் யூ யுவா. லவ் யூ சோ மச்.